அன்பு பெரியோர்களே, அறிவான ஆண்களே, பேரழகான பெண்களே, எல்லாருக்கும் வணக்கம். திருத்தம், எத்தனை நாளதான் அறிவான ஆண்களே, அழகான பெண்களே, பேரழகான பெண்களேன்னு சொல்லுவீங்க, இனிமே அறிவான ஆண்களே, பேரறிவான பெண்களேன்னு சொல்ல பழகுங்க. தம்பி சொன்னாரு, தமிழன்னா ஷேர் பண்ணு, இந்தியன்னா ஷேர் பண்ணு. உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி தரல ஷேரிங். தமிழர்களுடைய பண்பாடு எப்படிப்பட்டது? தனக்கு தெரிஞ்ச ஒண்ணு இன்னொருத்தவனுக்கு சொல்லி தரணும், அதுதானே கல்வி முறை. முடிஞ்சா உங்களுக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா ஷட்டப் பண்ணுங்க. ஷட்டப். பாரதிதாசன் அழகாக சொல்லுவார், காஷ்மீரில் ஒருவன் இருமினான், குமரிவாழ் ஒருவன் மருந்து கொண்டு ஓடினான். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயோ ஒருத்தவனுக்கு உடம்பு சரியில்லை, ரத்தம் கொடுங்கன்னு ஒரு செகண்டில் போட்டவன் அடுத்த செகண்டில் மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டு இருக்கின்றான். எங்கேயோ இருக்கின்ற ஒருவன் என்றால் இது அலைபேசிக்கு கிடைத்த வெற்றி அல்லவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடத்தின் அரசு பள்ளி மாணவன் ஒருவன் இருந்தான். அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருக்கின்றான், நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பையனாச்சுன்னு ஆசிரியர் சொல்கிறாரு, தம்பி நீ நல்லா படிக்கிற, நீ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நீ நிறைய மதிப்பெண்கள், பள்ளியில் முதல் மாணவனாக வந்துட்ட அப்படின்னா உனக்கு நான் நீ கேட்கக்கூடிய ஒரு பரிசை வாங்கி தருகின்றேன், அது ஒரு 10,000 ரூபாய் மதிப்பிலான பரிசாக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. சரி அந்த மாணவன், சரி ஆசிரியர் சொல்கின்றான் நான் நல்லா படிப்பேன், எதுக்கும் ஆசிரியர் சொன்னாரேன்ட்டு இன்னும் நல்லா படிக்கிறான். பொதுத் தேர்வு முடிவுகள் வருகின்றது, 12ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் மதிப்பெண் வாங்கிட்டான். ஆசிரியர் கூப்பிடுகின்றார், மாணவன் வருகின்றான், தம்பி நீ சொன்னதுபடியே பள்ளியில் முதல் மதிப்பெண் வாங்கிட்ட, உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறாங்க. நல்லா படிக்கிற பையன், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நல்லா படிக்கிற பையன் கேட்குறான், நீங்கள் எனக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு. அழகு அழகு. ஆசிரியர் கேட்கின்றார், என்னடா தம்பி 10,000 ரூபாய்க்கு நீ புத்தகங்கள் கேட்ப, படிக்கிற பையன் நினைச்சேன், நீ என்னடா செல்போன் கேட்குற, ஸ்மார்ட் ஃபோன் கேட்குற அதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் 10,000 ரூபாய்க்கு எத்தனை புக்ஸ் வாங்கி தர முடியும், ஒரு 100 புத்தகங்கள் வேண்டுமானால் வாங்கி தரலாம், ஆனால் இந்த ஒரு திறன் பேசி இருந்தது என்று சொன்னால் இதில் 100,000 என்ன, கோடி புத்தகங்களை கூட என்னால் தரமிறக்கம் செய்து படிக்க முடியும்னு சொன்னானே அந்த பையன், ஏதோ ஒரு நாட்டில் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கான். கொடுமையிலே கொடுமையான விஷயம், நம்ம உறவுகள் யாருன்னு தெரியாமல் இருக்கிறது தான். இராணுவத்துக்கு போன அப்பா இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன அப்பா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தார்னா குழந்தைக்கு தெரியாது அது அப்பாவா மாமாவா அங்கிளா அண்ணனா சித்தப்பாவா பெரியப்பாவான்னு. ஒரு வாரம் ஆகும் அந்த குழந்தை அந்த அப்பாவை பார்த்து மாமான்னு சொல்லும், அம்மா சொல்ல, இல்லைப்பா இதுதான்ப்பா உன்னோட அப்பான்னு. ஒரு 5 ஆண்டு காலம் தன்னுடைய குழந்தையை பிரிந்து சென்ற அப்பா திரும்பி வருவதற்குள்ளாக அந்த குழந்தை தன்னுடைய தந்தை யாருன்றே தெரியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு திறன்பேசி, ஒரு ஸ்மார்ட் போன் தினைக்கும் தன்னுடைய அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவை காணொளி காட்சி மூலம் நிலைப்படுத்தி இருக்கிறதுன்னு சொன்னா, அலைபேசி அறிவை மட்டும் வளர்க்கவில்லை அன்பையும் தானே வளர்க்கின்றது.